ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து நமக்கு மங்கலிய நோன்புங்க. மங்கலிய நோன்புக்காக என்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன டிப்ஸோடு நான் எப்படி சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் சாமி கும்பிட்டு காமிச்சதுக்கப்புறம் நாங்கள் எப்படிக்கா கும்பிட முடியும், ஸோ முந்தின நாளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து போன வருஷத்தோட வீடியோ தாங்க. அப்போ நான் எப்படி சாமி கும்பிட்டேங்கிறதை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து திருவாதிரைக்கு வந்துட்டு களி செய்யணும். திருவாதிரை களி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம், ஒரு 10 ஏலக்காய், ஒரு செம்பளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு கப் வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். சுத்தமாக வந்துட்டு மூழ்கும் இல்லைங்களா, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரையிறக்கு விட்டுறலாங்க. சில வெல்லத்தில் வந்துட்டு குப்பை இருக்கும், பட் இந்த வெல்லம் வந்து குப்பை இல்லைங்கிறனால நான் வந்து வடிகட்டாமல் அப்படியே செய்கிறேன். சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க வெல்லம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து வெல்லத்தை வடிச்சிக்கலாம். பட் இந்த வெல்லத்தில் வந்து சுத்தமாக வந்து டஸ்ட்டே இல்லை. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி மாவை வந்துட்டு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மாவையும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உள்ளே ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிளறி கொடுக்கணும். அப்படி கிளறி கொடுக்குறப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா நமக்கு வந்து கீழே கொஞ்சம் கூட ஒட்டாமல் மேலே நோக்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து டோட்டல் ஆப்ஷனல் தாங்க. நெய் ஏலக்காய் எல்லாம் நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது தான். இதுக்கு வந்து வெறும் வெல்லமும் பச்சரிசியும் வச்சு மட்டும்தான் களி செய்யணும். அப்படி செஞ்சாலே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து வெல்லம் ஏலக்காய் நெய் இதெல்லாம் சேர்த்துறப்போ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குமேங்கிறக்காக தான் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இப்போ நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சாமி எப்படி வந்து படப்பு போடணும்னு சொல்லி காட்டுறாங்க. சாமி படையலுக்கு ஒரு நம்ம வீட்டில் வந்து படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, படி வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட படி இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி நெறநாளி குடம் இருக்குது அப்படின்னா, இந்த நெறநாளி குடம் ஃபுல்லாக வந்து நான் நெல் நிரப்பியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு படி எடுத்தாலும் சரி, செம்பு எடுத்தாலும் சரி, அதுக்குள்ளே வந்து நெல் நிரப்பிக்கோங்க. நெல் நிரப்பிட்டு நம்ம வந்து அம்மி அரைக்கிறதோட கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து சாமியை வந்து சிவன் பாதி சக்தி பாதியாக தான் நம்ம வந்துட்டு படைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாமியை வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, சாமி வந்து பாதியை வந்து கேர்ளாகவும் பாதி பாயாக பண்ணுறக்காக கீழ்ப்பகுதி வந்து பெண்ணாக மாத்திரக்கு நம்ம வந்து சாரி கட்டிக்கலாங்க. மேலே வந்து உருமாள் கட்டிக்கலாம். சாரியை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மஞ்சள் கயிற்றில் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி அம்மியோடு சேர்த்து கட்டி சாரி மாதிரி கட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு சாமியுமே கும்பிடுறப்போ நம்ம அப்படியே நம்ம பாரம்பரியமாக கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிடறோம். அது எதுக்காக கும்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நிறைய பேர்த்து வீட்டில் வந்து இந்த கதையை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, சில பேர்த்து வீட்டில் சொல்கிறது இல்லைங்க. அதே மாதிரி இந்த நோம்பிக்கு வந்து இந்த ஒரு கதை தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இதுக்கு ரெண்டு விதமான கதைகள் இருக்குது. நான் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு சொன்ன கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மாங்கல்ய நோன்பு எதுக்காக நம்ம கும்பிட்றோன்னா, நம்ம கணவரோட ஆயில் நீண்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து மாங்கல்ய நோன்பு கொண்டாடுறோங்க. இது பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய நோன்பு. இப்போ கல்யாணம் ஆகி வந்த முதல் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஃபுல் டே வந்து நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. ஃபுல் விரதத்தில் இருக்கணும். நாங்கள் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டோம். பட் வந்து உங்களோட ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் தண்ணி குடிக்கிறது விரதம் இருக்கிறது வந்து உங்களோட ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் இருந்துக்கோங்க. பட் ப்ரொசீஜர் என்னங்கிறது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் டே தண்ணி குடிக்காமல் ஃபுல்லாக விரதம் இருந்து சாயந்தரமாக சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு இரவு நிலவு வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடணும். அது எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு தாராயுகான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு வாழ்ந்து வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து பார்வதியோட தீவிர பக்தையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, தான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் பார்வதி தேவியக்கிட்ட வந்துட்டு தன் கணவருக்காக ஒரு விரத நோன்பு ஒன்று இருக்கணும். அந்த நோன்பு வந்துட்டு என்னோட கணவரோட நீண்ட ஆயுளுக்காக நான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தாங்க. அதே
அதே மாதிரி அந்த தாரா யுகாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுதுங்க. கல்யாணம் ஆனோடனே வந்து அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு சேர்ந்த மறுநாள் மூணாவது நாளே அந்த பொண்ணு வந்து பார்வதி தேவியை நோக்கி விரதம் இருக்க தொடங்குறாங்க. அப்படி தாரா யுகா விரதம் இருக்கிறப்போ தன் கணவர் வந்து வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு தான் விரதம் இருக்க தொடங்குறாங்க. தன் கணவர் வந்து வயல் காட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பாம்பு தீண்டி அந்த கணவர் வந்து இறந்துடுறாரு. ஆனால் இப்போ வந்து தாரா யோகாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கணவன் அனுப்பினோடனே இவங்க வந்து பார்வதி தேவியை நோக்கி விரதம் இருக்க தொடங்கிடுறாங்க. அப்படி விரதம் இருக்க தொடங்குறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன் கணவன் வீட்டில் என்ன இருக்குது, அம்மனுக்கு வந்து படைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தப்ப தான் வெள்ளமும் பச்சரிசியும் இருந்திருக்கு. அதை வச்சு களி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அவங்க வந்துட்டு விரதத்தை தொடங்கியிருக்காங்க. அப்படி தொடங்கின தாரா யுகா தன்னையே மறந்து பார்வதி தேவியே சரணம், நீங்கள் வந்து என் முன்னாடி கண் முன்னாடி தோன்றி எனக்கு வரம் தரணும் என் கணவனோட நீண்ட ஆயுளுக்காக அப்படின்னு சொல்லி அம்மன் காலை வந்து பிடிச்சி அப்படி வந்து மன்றாடி விரதத்தை தொடங்கின உடனே என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வேண்டுகோளுக்கு இணங்கி அம்மனுமே அங்கே வந்து தோன்றாங்க. தோண்டி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மனுக்கு அங்கே கைலாயம் போகிற வரைக்குமே தாரா யோகாவோட கணவர் வந்து இருந்ததா தெரியாது. அதனால் தன் கணவனான சிவன்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி என்னோடய பத்தைக்கு நான் வந்து ஒரு உறுதி கொடுத்துருக்கேன், அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க கணவர் வந்து நல்லபடியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதனால் என்னோட பக்தையோட வேண்டுதல் வந்து பொய்யாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் மூலியமாக தாரா யோகா கணவருக்கு வந்து உயிர் தந்துடுறாங்க. அப்போ தாரா யோகா கணவர் இறுதி நேரமான மாலை நேரத்தில் வந்து பூஜைக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து சிவனையும் அந்த சாமி படைச்சிருந்தாங்க இல்லையா பார்வதி அம்மனை, அவங்கள வந்து நன்றி சொல்லி சாமி கும்பிட்றாங்க. அப்போ தான் தாரா யோகாவுக்கு தெரியும் தன் கணவர் வந்து இந்த மாதிரி சாவையே பார்த்து மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அம்மனை நோக்கி திருப்பியும் வேண்டுதல்லேருந்து அதை சாமி கும்பிட்டுக்கிறாங்க, ரொம்ப நன்றி என்னை வந்து இந்த மாதிரி நீங்கள் காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் சிவனும் பார்வதியும் ஒட்டுக்காக வந்து தாரா யோகா முன்னாடி தோன்றுறாங்க. அந்த தோன்ற அந்த நிமிஷத்தை தான் நம்ம வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிட்றோங்க. அந்த ஆருத்ரா தரிசனம் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பதஞ்சலி முனிவரும் காமதேனு பசுக்கு மட்டும்தாங்க அந்த காட்சி வந்து கிடச்சிச்சு. அதனால தான் நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சிவன் பெருமாள் கோயில்லையுமே பார்த்துட்டிங்கன்னா அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி பெண்கள், சுமங்கலி பெண்கள் யாருக்கெல்லாம் தன் கணவனோட நீண்ட ஆயுள் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நாளைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கணும். இதுக்கு வந்து சாமிக்கு கட்டுற புடவை வந்து உங்களோட கல்யாண நாளுக்கு எடுத்த புடவையாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வந்து சாமிக்கு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த புடவை வந்து உங்களுக்கு தாலி மங்கல்யம் கட்டுறப்போ கணவர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா பட்டு சாரீ, அந்த சாரியை வந்து கட்டணும். இல்லை நாங்கள் வந்து காட்டன் சாரியில் தான் வந்து எங்களுக்கு தாலி கட்டுவாங்கன்னா நீங்கள் எந்த சாரியில் மங்கல்யம் வாங்குறீங்களோ அந்த சாரியை வந்து சாமிக்கு கட்டணுங்க. அதே மாதிரி சாமியை வந்து பாதியாக தான் இது பண்ணணும், பாதி வந்து பெண்ணாகவும் பாதி வந்து ஆணாகவும் வந்து படைக்கணும். மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருக்கப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கணவனோட நீண்ட ஆயுள் வந்து உங்கள் கையில் இருக்குது. அதனால் நீங்கள் சாமிக்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கோங்க. தாரா யோகா எப்படி தன் கணவனுக்காக வேண்டி விரதம் இருந்து வாங்கினாங்களோ வரத்தை, அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த வரத்தை வாங்கிக்கலாங்க. சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஆருத்ரா தரிசனம் கொடுத்தாங்க இல்லைங்களா தாரா யோகா முன்னாடி. அப்போ வந்து சிவன் சொன்னாராம், யாரெல்லாம் இந்த பூஜையை வந்து இப்படியே வந்து மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட கணவரோட ஆயுள் வந்து நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்துட்டு மங்கல்யம் நம்ம வந்து கொண்டாடுறோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்திருப்போம் இல்லைங்களா, நைட்டு வந்து நிலவுக்கு வந்து ஆராதனை காமிச்சிட்டு நிலவுக்கு பூஜை முடித்ததுக்கு அப்புறமா தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து சாப்பாடு சாப்பிடணும். ஒரே பிளேட்டில் இல்லாட்டி ஒரே இலையில் உட்காந்து சாப்பிடுங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முதல்ல வந்து களியோடு சாப்பிட தொடங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பருப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம்தான், இதுதான் செய்யணும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க.
தாரயுகா வந்து வெறும் களி மட்டுமே படைத்தாங்க. ஆனால் நம்ம வரக்கூடிய காலங்களில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பாடு வச்சு பருப்பு ரசம் எல்லாமே வச்சு வடை பாயசத்தோடு செஞ்சு சாமிக்கு வந்து படையல் போட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த நாளைக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு, வளையல், குங்குமம் இதெல்லாம் வந்து தானமாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்க சுமங்கலிக்கு நீங்கள் செய்கிறீங்க இல்லையா திருவாதிரை களி, அதையுமே வந்துட்டு பிரசாதமாக கொடுங்க. அந்த பிரசாதத்துக்குடியே ரெண்டு வேலையில் ஒரு மஞ்சள் கொம்பு வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் எல்லா வருஷமுமே இப்படி தாங்க சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்கள் சாமி கும்பிடுறப்போ அது எதுக்காக கும்பிட்றோன்னு தெரிஞ்சு சாமி கும்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்திய மங்களிய நோன்புக்கு வேற ஒரு கதையுமே இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு மங்களிய நோன்பு எல்லா சுமங்களையுமே கும்பிட்டு உங்களோட கணவரோட ஆயிலை வந்து நீட்டிச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.